தமிழ் மனம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம இன்றைய பதிவுல பார்க்க போறது தொல்காப்பிய புனரியலை பத்தி தாங்க. இப்ப தொல்காப்பியம் பாத்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள் என மூன்று அதிகாரங்களாக பகுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களாக உள்ளது. முதலாவது எழுத்து அதிகாரத்தில் 4வது இயலாக அமைந்துள்ளது புனரியல். எழுத்து தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைகிறது தான் சொல். அந்த சொல்லாகிய மொழி 3 வகைப்படும் அப்படிங்கறத மொழி மரபுல எடுத்து சொல்லியிருப்பாங்க. அம்மொழிகள் நிலைமொழி வருமொழியாய் நின்று புணர்கின்ற நிலையை எடுத்துரைப்பதால் இந்த இயல் வந்து புணரியல் அப்படின்னு பெயர் வந்துச்சு. இனி கூறப்போகின்ற உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் என்பன புணர்ச்சியின் சிறப்பிலக்கணம் கூறுவன. அவற்றுக்குரிய பொது இலக்கணமாகிய கருவி இலக்கணத்தை இந்த இயல் எடுத்துரைக்கிறது. இந்த புணரியல்ல பாத்தீங்கன்னா 40 நூற்பாக்கள் இருக்கு. இந்த இயல் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொழி மரபின் ஒழிபாக வருவன. புணர்மொழியின் இயல்புகள், புணர்ச்சியின் வகைகள், சாரியைகளும் அவற்றின் வகைகளும், சாரியை திரிபுகள், ஒலிப்பு முறையால் சொற்களை வேறுபடுத்தல் என்பன ஆறாக சொல்லலாம். சொற்களில் முதலும் இறுதியுமாய் அமையும் எழுத்துக்கள் பத்தி தான் முதல் நூற்பாவா சொல்லியிருக்காங்க இந்த புணரியல்ல. 3 தலையிட்ட 30 எழுத்தின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூற்பா தொடங்கும். இதுல பாத்தீங்கன்னா முதல் சார்பு என பகுக்கப்பட்ட எழுத்துகள் தான் மொத்தம் 33. அவற்றுள் மொழிக்கு முதலாக வரும் எழுத்துகள் 22, மொழிக்கு ஈராக வரும் எழுத்துக்கள் 24. அவ்வெழுத்துகளால் அமைந்த மொழியில் உலக வழக்கிற்கும் செய்யுள் வழக்கிற்கும் பொருந்தி வரும் அந்த மொழிகள் தான் ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என 3 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு மொழியா இருந்தாலும் சரி, அது வந்து உயிரையோ மெய்யையோ முதலும் இறுதியுமாக கொண்டு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புணர்ச்சியின் பாகுபாடுகள் பாருங்க. எழுத்து வகையால் அமையும் புணர்ச்சி 4, அதாவது உயிர் முன் உயிர் வரக்கூடியது. இங்க ஒவ்வொன்றுக்குமே நான் உங்களுக்கு சான்று கொடுத்துருக்கேன். உயிரீற்று சொல் முன் உயிர் வருதல், அடுத்து உயிர் முன் மெய் வருதல், உயிரீற்று சொல் முன் மெய் வருதல், மெய் முன் உயிர் வருதல், மெய்யீற்று சொல் முன்னாடி உயிர் வருதல், மெய் முன் மெய் வருதல், மெய்யீற்று சொல் முன் மெய் வருதல், மெய் எழுத்துகள் வருதல். இதுதான் புணர்ச்சியின் பாகுபாடுல எழுத்து நோக்கி 4 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சொல் வகையால் அமையும் புணர்ச்சி, அதாவது மொழி நோக்கு பாத்தீங்கன்னா 4 வகையா பிரிச்சிருக்காங்க. அதையும் பெயரோடு பெயர், இப்ப இதுல தாய் தந்தை சான்று கொடுத்திருக்கேன், ஒவ்வொன்றுக்குமே நீங்க சான்று பாருங்க. பெயரோடு தொழில், அதாவது பெயரும் வினையும் வருதல், தந்தை வந்தார், அதே மாதிரி தொழிலோடு பெயர் வருதல், அதாவது வினை பெயர், வந்தார் தாய், தொழிலோடு தொழில் வருதல், இரண்டுமே வினையா வருது, வந்தார் சென்றார் இந்த மாதிரி வருது. திணை நோக்கு அடிப்படையில பார்த்தோம்னா நிலைமொழி உயர்திணையாகவும் அதே நிலைமொழி அக்ரிணையாகவும் இந்த மாதிரி வருது. பொருள் நோக்கு அடிப்படையில பார்த்தோம்னா வேற்றுமை பொருள், வேற்றுமை அல்லாத அல்வழி பொருள்ல வரக்கூடியதாக அமையும். இதுதான் புணர்ச்சியின் பாகுபாடுகளா தொல்காப்பியர் சொல்றாங்க. அடுத்து இந்த புணர்ச்சியில என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்து, அதாவது இயல்பு திரிபு, இயல்பு புணர்ச்சி திரிபு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா நிலைமொழி வருமொழி புணர்ச்சியின் போது எந்த ஒரு மாற்றமும் நிகழாமல் இயல்பாக புணர்வதுதான் இயல்பு புணர்ச்சி. இப்ப திரிபுனா பாருங்களேன், மெய் பிரிதாதல், மிகுதல், குன்றல் இப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா நடக்கலாம். மெய் பிரிதாதல் அப்படின்னா ஒரு மெய் வேறொரு மெய் எழுத்தாக பிரிதல். இங்க உங்களுக்கு சான்று கொடுத்திருக்கேன், மண்குடம் இங்க இருக்க நிலைமொழி இரு திரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வெண்மை கூட்டல் தாமரை, வெண்டாமரை வருமொழி முதல்ல திரிஞ்சிருக்கு. பொன் கூட்டல் தூண், பொற்றூன், இந்த இரு மொழியிலுமே திரிபு இருக்கும், வருமொழியிலையும் இருக்கும் நிலைமொழியிலுமே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 2 சொற்களுக்கு இடையில் ஒரு மெய்யெழுத்து தோன்றுதல், அதாவது மிகுதல். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது இடையில் ஒரு மெய்யெழுத்து தோன்றுதல், அதுதான் மிகுதல்னு சொல்லுவாங்க. வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம் அங்க இப்புங்கிற மெய்யெழுத்து வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா குன்றல், நிலைமொழியின் இறுதி மெய்யெழுத்து கெடுதல், அதாவது நிலைமொழி இங்க பாத்தீங்கன்னா மரம் கூட்டல் வேர். இந்த மரம் நிலைமொழியில பாத்தீங்கன்னா இம் கிட்டிருக்கும், மரவேர். இந்த நூற்பாவில பாத்தீங்கன்னா இடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, ஒரு சொல்ல வந்து பயன்படுத்திருக்காங்க. ஏன் இதை பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 3 திரிபு என்று கூறாமல் தொல்காப்பியர் இடன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒரு புணர்ச்சியில் இம் 3 சேர்ந்து வரலாம், ஒருங்கே வரலாம் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. பனை குட்டல் காய், பணம் காய், அந்த பனங்காயில இந்த நெய் பிரிதாதல், மிகுதல், குன்றல் இந்த 3 நிகழ்வுமே ஒருங்கே நிகழக்கூடியது. இந்த புணர்ச்சியில பாத்தீங்கன்னா வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி என 2 வகையிலையும் பொருள் நோக்குல
புணரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, எழுத்து மிகுதல், சாரியை மிகுதல் அப்படிங்கிற பாங்குகளில் தான் இந்த வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு நாங்கள் உங்களுக்கு சான்று கொடுத்துருக்கேன் பாருங்க. விலங்கோடு வேற்றுமை புணர்ச்சி, இதில் வந்து எழுத்து மிகும். அதே மாதிரி விலக்குரிது, இதில் வந்து வல்லெழுத்து மிகும் அல்வழி புணர்ச்சியில். அதே மாதிரி மகவின் கை வேற்றுமை புணர்ச்சி சாரியை மிகுந்திருக்கும் பாருங்க, என்கிற சாரியை மிகுந்திருக்கும். களம் கூட்டல் குறை, களத்து குறை, இது வந்துட்டு அல்வழி புணர்ச்சி அத்துங்கிற சாரியை வந்திருக்கும். இதுல வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னா ஐ முதலாகிய ஆறு வேற்றுமை உருபுகளும் மறைந்தோ வெளிப்பட்டோ புணர்வதுதான் வந்து வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்வழி புணர்ச்சி, அதாவது வேற்றுமை அல்லாத புணர்ச்சி தான் அல்வழி புணர்ச்சி. அது நிகழக்கூடியத 14 வகையா சொல்றாங்க. அதுதான் பண்பு தொகை, ஓமை தொகை, வினை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, எழுவாய் தொடர், விழி, பெயரச்சம், வினையச்சம், தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, இடைச்சொல், உருச்சொல், அடுக்கு தொடர், அப்படியாக 14 சொல்றாங்க தொல்காப்பியர். வேற்றுமை உறுப்புகளின் பெயரும் முறையும் தொகையும், அதாவது 6 உறுப்புகள் சொல்றாங்க வேற்றுமை உறுப்புகளா. இங்க ஐ, ஆள், கு, இன், அது, கண், இவை வேற்றுமை உறுப்புகள் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த கூ கண் உறுப்புகளின் புணர்ச்சி விதிதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உறுப்பிற்கு ஒல்வழி ஒற்று இடை மிகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க உங்களுக்கு சான்று பார்த்தாலே தெரியும், ஊர் குட்டல் கூ, ஊர்கு, இங்க வந்து 4 வேற்றுமை உறுப்பு வல்லெழுத்து மிகுந்திருக்கும். அதே மாதிரி ஊர் குட்டல் கண், இங்க வந்துட்டு 7 வேற்றுமை உறுப்பு வல்லெழுத்து மிக்கதா இருக்கும். ஊர் கண் அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் உறுப்பின் அகரக்கிழவி ஈராகு அகரமுனை கெடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுங்கிற உறுப்பின் அகரம் கெடும் அப்படின்னு சொல்றாரு. நாம் குட்டல் அது, இங்க அகரம் கெட்டு நமது அப்படின்னு வந்துச்சு. அதே மாதிரி என்ன குட்டல் அது, எனது, இந்த மாதிரி அகரம் கெட்டு புணரும். வேற்றுமை வழியே பெயர் புணர் நிலையே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெயருக்கு பின்னர் வேற்றுமை சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அவனை, அவன், கூட்டல் ஐ, வேற்றுமை அங்க பெயருக்கு பின்னால் தான் வருது அவனை. அதே மாதிரி சாத்தான், சாத்தானை, பெயருக்கு பின்னர் தான் அந்த வேற்றுமை உருவானது இணையும். அடுத்து இந்த பெயர்களின் வகைகளை பத்தி சொல்றாங்க. உயர்தினை பெயரே அக்ரீனை பெயர் என்று ஆயிரண்டு என்ப பெயர் நிலை சுட்டே அப்படின்னு சொல்றாங்க. அரசன் பாத்தீங்கன்னா உயர்தினை பெயர், மாடு பாத்தீங்கன்னா அக்ரீனை பெயர். அடுத்து பாத்தீங்கன்னா புணர்ச்சியில் சாரியை குறிய இடம், அவற்று வழி மருகின் சாரியை வருமே அப்படின்னு சொல்றாங்க. வேற்றுமை உறுப்புகளை ஏற்பன பெயர்கள், அப்பெயர்களுக்கு பின்னால் சாரியை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புணர் மொழிகளில் சாரியைகள் எப்படியெல்லாம் இடம்பெறுது, அத்து வற்று சாரியை முன் நிலைமொழி ஈறுவிடுதல். இந்த சாரியையே 17 சொல்றாங்க. இன்னே, வற்றே, அத்தே, அம்மே, ஒன்னே, ஆனே, அக்கே, இக்கே, அன் அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றாங்க. அதை இல்லாத இன்னமும் சொல்றாங்க. தம், நம், நும், எம், அதாவது ஞான்று, கெழு, ஏ, ஐ, இதுவும் சாரியைகளா சொல்றாங்க. மொத்தம் 17 சொல்லியிருப்பாங்க. இதுவும் அதாவது தம், நம், நும், எம், ஞான்று, கெழு, ஏ, ஐ என்பவையும் சாரியை தான் அப்படின்னு சொல்றது இளம்பொருணரும் நச்சினார்க்கினியதான் சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அத்து வற்று சாரியை முன் நிலைமொழி ஈறுகிடுதல் எப்படிங்கிறத பாக்கலாம். களம் கூட்டல் குறை, களம் கூட்டல் அத்து கூட்டல் குறை, இதுல வந்து மகரம் கெட்டு கள கூட்டல் அத்து கூட்டல் குறைன்னு வரும். அத்தின் அகரம் கெட்டு களத்து குறை அப்படின்னு சொல்லிட்டு வல்லெழுத்து மிக்கு புணர்ந்திருக்கு. அதே மாதிரி அவு கூட்டல் கோடு, வற்று சாரியை இணைந்து அவு கூட்டல் வற்று கூட்டல் கோடு, பகரம் கெட்டது, ஆ கூட்டல் வற்று கூட்டல் கோடுன்னு வரும். அவற்று கோடு அப்படின்னு சொல்லிட்டு வல்லெழுத்து மிக்கு புணர்ந்திருக்கும். அதே மாதிரி எழுத்து சாரியைகள் சொல்றாங்க. 3 எழுத்து சாரியைகள் சொல்றாங்க. காரமும் கரமும் காணொடு சிவனி நேரத்தோன்றும் எழுத்து சாரியை அப்படின்ட்டு தொல்காப்பியர் நூற்பாவடி அமைச்சிருக்காங்க. காரம், கரம், கான் ஆகிய மூன்றும் எழுத்துக்களை பொருந்தி வரும் சாரியைகள். ஆகாரம், இகரம், ஐகான் இந்த மாதிரி வரும். அதுலயே நெட்டெழுத்து பெறும் சாரியை பாத்தீங்கன்னா 1 ஆகாரம், ஈகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். குற்றெழுத்துகள் பெறும் சாரியை பாத்தீங்கன்னா 3 வரன்முறை, 3 குற்றெழுத்து உடைய அப்படின்னு சொல்றாங்க. அகரம், அகாரம், அகான், மகரம், மகாரம், மகான் இந்த மாதிரி, அதாவது எழுத்து சாரியைக்கு வரையறுக்கப்பட்டவை காரம், கரம், கான், இவை 3 குற்றெழுத்துகளுக்கும் உரியவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐ அவு பெறும் சாரியை பார்த்தீங்கன்னா ஐ அவு என்னும் நெட்டெழுத்துகள் 2 காரச்சாரியையோடு கான் சாரியையும் பொருந்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க.
ஐகார அவுகாரம் கானோடு தோன்றும் காரசாரியையும் வரும் கான் சாரியையும் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஐகான் ஐகாரம், அவுகான் அவுகாரம் இந்த மாதிரி வரும். அடுத்து உடம்படுமையை பத்தி பேசுறாங்க. எல்லா மொழிக்கும் உயிர் வரும் வழியே உடம்படுமையின் உருவுகொழல் வரையார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உயிரிற்று சொற்கள் நிலைமொழியாக நின்று உயிரெழுத்தை முதலாக உடைய வருமொழியுடன் புணரும். அவ்விரு மொழிகளுக்கு இடையில் உடம்படுமை தோன்றும். அதனை அறிஞர் நீக்காமல் ஏற்றுக்கொள்வர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கலைக்குட்டல் அரசி, கலையரசி, இதுல பாத்தீங்கன்னா யகர உடம்படுமை வரும். பூக்குட்டல் அழகி, பூவழகி, வகர உடம்படுமை வருது பாருங்க. தேக்குட்டல் ஆரம், தேவாரம். இதே மாதிரி ஏ குட்டல் இவள், ஏ இவள், இதுல வந்துட்டு வகரமும் வரும், எகரமும் வரும். வகரமையும் வரலாம், எகரமையும் வரலாம். இதுல இப்ப இதுல எப்படி வினாக்கள் கேட்பாங்க பாக்கலாமா? புணரியல்னா என்ன, புணரியல்ல எத்தனை நூற்பாக்கள் இருக்கு, அதுல விளக்கக்கூடிய செய்திகள் என்ன, மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை, மொழி இறுதியில நிற்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுல புணர்ச்சி நிகழ்வுன இயல்பு, திரிபு, இந்த திரிபுலயே பாத்தீங்கன்னா மெய் பிரிதாதல், நீக்குதல், குன்றல், இதுல இருந்து வினாக்கள் கேட்பாங்க. இதுல உங்களுக்கு சான்றுகள் கொடுத்து கூட வினாக்கள் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி, இதை பத்தி கேட்பாங்க. அந்த வேற்றுமை புணர்ச்சியின் உருபுகளை பத்தி கேட்பாங்க, அல்வழி புணர்ச்சியின் வகைகளை பத்தி கேட்பாங்க. அடுத்து வந்து சாரியைகள் பத்தி கேட்பாங்க. வற்று சாரியை, அத்து சாரியை, இன் சாரியெல்லாம் எப்படி வந்து புணருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எழுத்துகளின் சாரியை பத்தி கேட்பாங்க, கரம், அகாரம், அகான். அடுத்து ஐயவு பெறும் சாரியைகள் பத்தி கேட்பாங்க. அடுத்து முக்கியமா உடம்படுமையை பத்தி கேட்பாங்க. இந்த மாதிரி வினாக்கள்லாம் வரும், நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இனிய பதிவில் சந்திப்போம்.